நாட்டு மக்கள் உடல் உறுதியை பேணும் வகையில் ஃபிட் இந்தியா என்ற திட்டத்தினை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்று வருகிறது. நேரடி காட்சிகளை பார்க்கலாம். और सिर को गर्व से ऊंचा करते हो, हर दिन को जोशीला बनाते, मेरे इन मस्ती भरे खेलों में भी फिटनेस है। लड़के और लड़कियों दोनों द्वारा खेला जाने वाला खो खो गति और फुर्तीलेपन की परीक्षा है। ये रखता है इंद्रियों को पैना और जांघों को मजबूत। बच्चों का पसंदीदा खेल स्टापू मस्ती और सेहत का एक अनमोल खजाना है। जहां ये शरीर में नियंत्रण पैदा करता है, वहां पैरों को भी बलवान बनाता है। ये देखा, मैं जीत गई। छोटे बड़े मैदानों में चाव से खेला जाने वाला गिल्ली डंडा लंबी दूरियां नापने का प्रतीक है। इससे बढ़ता है मानसिक संतुलन व आंखों और हाथों में तालमेल। गली मोहल्लों में कंचे या कांचा के नाम से मशहूर एक ऐसा निराला खेल जो बचपन के सुहाने दिनों की याद दिलाता है। इससे बढ़ती है दिमाग की एकाग्रता और निशाना साधने की माहिरी। मेरे अखाड़ों में प्रसिद्ध कुश्ती अलग अलग पैतरे सिद्ध करने का अभ्यास है। दंगल करने से बढ़ती है बाहों की शक्ति और शरीर की फुर्ती। मेरे सबसे प्राचीन खेलों में से एक कबड्डी अपनी सीमाओं से आगे जाकर प्रतिस्पर्धी से जूझने की प्रेरणा देता है, साथ ही बढ़ाता है सांस पर नियंत्रण और कंधों में ताकत। शीशम के खंबे के सहारे हवा में योग मुद्राएं करने की कला मलखम सिखाती है निसंकोच ऊंचाइयों को छूना, साथ ही बढ़ाती है शरीर और मन का संतुलन। நாட்டு மக்கள் உடல் உறுதியை பேணும் வகையில் ஃபிட் இந்தியா என்ற திட்டத்தை பிரதமர் மோடி இன்னும் சில நிமிடங்களில் தொடங்கி வைக்க இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலன் கேட்கலாம். கோபால், உங்களிடம் தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம் ஹேமந்த். அதாவது நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களும், பள்ளி மாணவர்கள், உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள், அரசு அலுவலகம் மற்றும் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மாணவர்களின் நலனை பேணிக்காக்கும் வகையில் மத்திய அரசு மாணவர்களின் நலனில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதில் கவனம் செலுத்தி வருகிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு மன் கி பாத் என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றும் போது விரைவில் வருகிற தேசிய விளையாட்டு தினமான அன்று ஃபிட் இந்தியா திட்டம் என்ற திட்டத்தை தொடங்கி வைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி பிரதமர் மோடி அந்த ஃபிட் இந்தியா என்ற ஆரோக்கிய திட்டத்தை இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி தேசிய விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் ஃபிட் இந்தியா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி சற்று முன் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தின் நோக்கம் என்னவென்றால், நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவ மாணவியர், ஆசிரியர், அலுவலர்கள் என அனைவரது உடல் நலனிலும் அக்கறை செலுத்த வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு திட்டத்தை கவனத்தில் கொண்டு டெல்லி இந்திரா காந்தி விளையாட்டு வளாகத்தில் இந்த ஆரோக்கிய திட்டம் என்ற புதிய திட்டத்தை பிரதமர் மோடி சற்று முன் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த
சொன்னபடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய மோடி அவர்கள், ஆரோக்கிய திட்டம் விரைவில் உருவாக்கப்படும் என்றும் அது தேசிய விளையாட்டு தினத்தின் அன்று ஒரு புதிய அறிவிப்பை நான் வெளியிட இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அதன்படிதான் நாடு முழுவதும் இன்று தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடப்படும் நிலையில் இந்த நன்னாளில் இந்த ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் என்ற திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்திருக்கும் இந்த திட்டத்தை சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நேரலை செய்திருக்கிறார்கள். இந்த நேரலை நிகழ்ச்சியில் சுமார் 500 அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டு ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் திட்டம் எப்படி செயல்பட இருக்கிறது, அதனால் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு எது போன்ற நலன்கள் ஏற்பட போகிறது என்பது குறித்து இங்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாடு ஆணையத்தின் முதன்மை செயலாளர் திரு தீரஜ்குமார் அவர்கள் மாணவர்கள் முன்பு உரையாற்றினார். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி அவர்களும் இந்த ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் திட்டம் பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை நாட்டு மக்கள் முன் உரையாற்ற இருக்கிறார். ஹேமந்த், நாட்டு மக்கள் உடல் உறுதியை பேணும் வகையில் ஃபிட் இந்தியா என்ற திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். இதுடன் கலந்துகளை வழங்கியமருக்கு நன்றி கோபால். சப்சே பிராச்சீன் சாஸ்திரிய நிருத்ய பரதநாட்டியம் அப்னி முத்ராவோ கே லியே பிரசித்த ஹை. இஸ்கா அப்யாஸ் தேதா ஹை தில் ஔர் ஹட்டியோ கோ மஸ்பூதி. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.